உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் அம்மா என்னும் சொல்லை பற்றி காண்போம். மறைந்த இந்திய தலைமை அமைச்சர் நேரு அவர்கள் தன் மகளுக்கு எழுதிய மடல்களில் ஒரு இன்றியமையாத செய்தியை குறிப்பிட்டார். அம்மா, இந்த உலகில் உள்ள மொழிகளில் எல்லாமே அம்மா என்ற சொல் இருக்கிறது. உலக மொழிகள் அனைத்திலும் ஒரு சீராக இருக்கிறது. இதை பார்க்கும்போது உலக மொழிகள் எல்லாம் ஒரே மொழியில் தோன்றியிருக்குமா என்ற ஐயம் எனக்கு தோன்றுகிறது என்று அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். இதைத்தான் மொழி ஞாயிறு பாவாணர் அவர்கள், ஞாழ முதன்மொழி தமிழ்தான், உலகத்தாய்மொழி தமிழ்தான், தமிழில் இருக்கிற அடிப்படை சொற்கள் உலக மொழிகள் அனைத்திலும் பரவியுள்ளன என்று அவர் சொன்னார். உலக மொழி குடும்பங்களை ஆறு மொழி குடும்பங்களாக பிரிக்கிறார்கள். ஆறு பெரும் குடும்ப மொழிகளில் அம்மா என்னும் தமிழ்ச்சொல் ஊடாடியுள்ளது. அம்மாவை குறிப்பதற்குரிய சொற்கள் அம்மாள், ஆயா, ஆயாள், அன்னை, ஔவை, தள்ளை, தாய் என்பன. இவற்றில் அம்மா, அன்னை, ஆய் என்ற மூன்று சொற்கள் மட்டும் உலக மொழிகளில் மிக பெரிய அளவிலே பரவியுள்ளன. இயேசுநாதர் அவர்கள் பேசிய தாய்மொழி அராமிக் மொழி. அந்த அராமிக் மொழியிலே ஆயா என்ற சொல் தாயை குறிக்கிறது. எனவே இயேசுநாதர் பேசிய மொழியும் அவர்கள் முன்னோர்கள் மொழியும் தமிழாகத்தான் இருந்திருக்க முடியும். இதனையெல்லாம் நிறுவும் வகையிலே உலக மொழிகளை ஆறு பெருங்குடும்ப மொழிகளாக பிரிக்கிறார்கள். அந்த ஆறு குடும்ப மொழிகளிலும் தமிழ்ச்சொற்கள் எப்படி பரவியிருக்கின்றன என்று காண்போம். ஆத்திரேலிய ஆசிய மொழி குடும்பங்களிலே ஆத்திரேலிய மொழியிலே அன்னை என்ற சொல் அஞ்சை என்று தெரியும். அந்த அஞ்சை என்ற சொல் அஞ என்று ஆத்திரேலிய பழங்குடி மொழிகளிலே வழங்குகிறது. மலாய் மொழியிலே அமா, சலார் மொழியிலே அன்னோன், தலான் மொழியிலே மீ யாயி, சகல் மொழியிலே அமன், முண்டா மொழியிலே உமா, எங்கா, மேய், அன்னை, ஐயிலி, ஆஸ்திரேலிய மொழியில் தான் அஞ்ச என்று வருகிறது. அதற்கடுத்து ஊரல் அல்தாய்க் மொழிகள், அதை சித்திய மொழிகள் என்று சொல்கிறோம். சித்திய மொழியிலே துருக்கி மொழியிலே தாய் அம்மா என்கிறார்கள், இனா அன்னே என்கிறார்கள். இனா அன்னே என்பதுதான் அன்னை என்பதின் திரிவு. மஞ்சு மொழியிலே எமே என்று இருக்கிறது. பருசஸ்கி மொழியிலே இமி, ஜப்பான் மொழியிலே ஹா, ஃபின்னிஷ் மொழியிலே அன்ன ஐதி, ஹங்கேரி மொழியிலே அமா அன்யா. அதற்கடுத்த குடும்பம் சீன திபேத்திய குடும்பம். சீன திபேத்திய குடும்பத்திலே திபேத்திய மொழியிலே அம்மா என்ற சொல்லே இருக்கிறது. சீன மொழியிலே மண்டாரின், கான்டோன் என்ற மொழிகள் மிக குறிப்பானவை. அந்த பெரும்பாலான மொழிகளிலே மண்டாரின் மொழியிலே முன் என்பது தாயை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. கண்டோனிய மொழிகளிலே மோ மா தாயை குறிக்கிறது. சயாம் மொழியிலே மா, அதன் பிறகு நாகர்களின் மொழியிலே ஏயா, பர்மன் மொழியிலே யா, தின்மன் மொழியிலே அமா, அதன் பிறகு ஜப்பானிய மொழிகளிலே அயோ, அதன் பிறகு ஆஃப்ரோ ஏசியாட்டிக் மொழிகளிலே ஈப்ரோ மொழியிலே யமா என்றால் அம்மா, அம்மா வந்து யமா என்று தெரிந்துவிட்டது. ஆப்பிரிக்க மொழிகளிலே பண்ட் ஒலாஃப் என்பவை மொழிகள் குறிப்பிடத்தக்கன. அந்த பண்ட் ஒலாஃப் மொழிகளிலே அம்மா அவர்கள் மா என்றுதான் சொல்கிறார்கள். செமித்திக்க மொழிகளிலே அம்மா என்றிருக்கிறது. சுமேரியன் மொழியிலே அமா என்றிருக்கிறது. அராபிய மொழியிலே அமோத் என்றிருக்கிறது. பாஸ் மொழியிலே எமக்கி, எமக்கின்னா அம்மச்சி என்ற மலையாள சொல் போல் தெரிகிறது. செரார் மொழியிலே யாய் என்றிருக்கிறது. அதற்கடுத்து இந்த ஐரோப்பிய மொழிகளிலே சமஸ்கிருத மொழியிலே மாதா, மாத்ரு என்றிருக்கிறது. செருமன் மொழியிலே முத்தர், இங்கிலாந்து ஆங்கில மொழியிலே மதர், பிராகத மொழியிலே மா, பழைய செருமானிய மொழி ஹோல்டைஜன் மொழியிலே அம்மா என்ற சொல்லி இருக்கிறது. பிரெஞ்சு மொழியிலே மெரே, ஸ்பெயின் மொழியிலே மத்ரே,
போர்ச்சுகல் மொழியிலே மையை, ருமேனிய மொழியிலே மமா, டச் மொழியிலே மாதா, பிறகு தார்திக் மொழி என்று இருக்கிறது. அதாவது இன்றைய பாகிஸ்தானத்திலே அங்குள்ளவர்களெல்லாம் முகமதியர்களால் மதம் மாறினாலும் கூட பழைய மொழியையே அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பழைய மொழி தமிழோடு தொடர்புடையது. தார்திக் மொழிகளிலே அயா, தாயி, மா, யாயி, தல் என்று ஒரு சொல் வருகிறது. இது தல் என்ற சொல் மிக குறிப்பிடத்தக்கது. மலையாளத்திலே தாயை தள்ளை என்பார்கள், தெலுங்கிலே தள்ளி என்பார்கள். இது தார்ஜிக் மொழி, அதாவது பழைய சிந்துவெளி மக்கள் பேசிய மொழியிலே இந்த தள்ளி என்ற சொல் போயிருப்பதனாலே சிந்துவெளி காலத்திலேயே சேரர்கள் அங்கு இருந்தார்கள், குடியேறினார்கள் என்பதற்கு சான்றாக நமக்கு தெரிகிறது. அந்த அதற்கு அடுத்து சிங்கள மொழியிலே அம்மா என்று தான் இருக்கிறது. மற்றும் சில இந்திய மொழிகளிலே இந்தி உள்ளிட்ட மொழிகள் அனைத்திலுமே மா என்று தான் வடநாட்டார் சொல்லுகிறார்கள். பஹாடி மொழியிலே மா என்று தான் இருக்கிறது. போஜ்புரி, மாகதி ஆகிய மொழிகளிலும் மை என்று இருக்கிறது. அம்மை என்பது அம்மாயாகி மை மை என்று தெரியும். ஆனந்த மை என்று பெயரை வைத்துக் கொள்கிறவர்கள் கூட நாம் பார்க்கிறோம். ஆக இதுவரை நான் குறிப்பிட்ட ஆறு பெருங்குடும்ப மொழிகளில் தமிழ் சொற்களே அம்மாவை குறிக்கின்ற சொற்களாக இருக்கின்றன. எனவே உலக முதன் மொழி தமிழாகத்தான் இருந்திருக்க முடியும் என்பதற்கு இவை சான்று பகரவனவாக இருக்கின்றன.